7G ரெயின்போ காலனி படத்தில் நடித்த சோனி அகர்வாலும் ரவி கிருஷ்ணாவும் 15 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் சந்திச்சுக்கிட்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. காதலை கொண்டாடுற தமிழ் சினிமாவில் காதலே கொண்டாடிய படம் தான் 7G ரெயின்போ காலனி. செல்வராகவனுடைய படைப்புகளில் இன்றைக்கும் கொண்டாடப்படுற ஒரு சினிமா படம் இது. 15 வருஷங்களுக்கு முன்னாடி பதின் பருவத்தில் இருந்த யுவன்களும் யுவதிகளும் அனிதாவையும் கதிரையும் மனசில் தாங்கி சுமந்திருப்பாங்க. காதலிய முதல்ல கண்டப்போ கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படின்னு முணுமுணுத்துச்சு உதடுகள். அதே காதல் வழிய தந்தபோது நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்னு சோக கீதமும் பாடிச்சு. கட்டக்குரல்ல பாடுறவங்களை கலாய்க்கிறதுக்கு இன்னைக்குமே நம்ம பசங்க பயன்படுத்துறது ராஜா ராஜாதி ராஜனின்ற ராஜா அந்த சீனை தான். இப்படி நம்ம பசங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு போன அனிதாவும் கதிரும் 15 வருஷம் கழித்து திரும்பவும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பினப்போ எடுத்த புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க சோனி அகர்வால். பல வருஷங்கள் கழித்து நேற்று இரவு நான் யாரை சந்திச்சின்னு தெரியுமா? 7G ரெயின்போ காலனி கதிர. என்ன ஒரு சந்தோஷம், அனிதாவுடைய ஞாபகங்கள் மனசில் தோன்றின அப்படின்னு சோனியா தன்னோட மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. காரணம், அதில் ரவி கிருஷ்ணாவும் சரி சோனியா அகர்வாலும் சரி 15 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. இந்த ட்வீட்டை பார்த்த நமக்கே இத்தனை ஞாபகங்கள் வருது அப்படின்னா, உண்மையான கதிருக்கும் அனிதாவுக்கும் எத்தனை ஞாபகங்கள்லாம் வந்திருக்கணும். சில படங்கள் காலத்தால் அழியாது, அப்படிப்பட்ட ஒரு படம் தான் 7G ரெயின்போ காலனி. செல்வராகவனுடைய அனிதாவும் கதிரும் காலத்தால் அழியாத பிம்பங்கள். சோனியாவினுடைய இந்த ட்வீட்டை பார்த்து 90s கிட்ஸ் தங்களுடைய மலரும் நினைவுகளில் மூழ்கி போயிருக்காங்க. நான் எல்லாமே இந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டு நாள் தூங்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெண் ரசிகர் ஒருத்தங்க வேற பதில் கொடுத்துருக்காங்க. மேலும் பல ரசிகர்கள் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பிரபலமான வசனங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்மையில் நடிகை நதியா அண்ட் ஜெயம் ரவி ரெண்டு பேருமே இணைந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் எம் குமரன் படத்தினுடைய தாயும் மகனும் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிட்டு வராங்க நெட்டிசன்கள். தமிழ் சினிமா உலகில் 80-90 காலகட்டங்களில் ரசிகர்களுடைய மனசை கொள்ளையடித்தவங்க தான் நடிகை நதியா. இவங்களுடைய இயற்பெயர் சரீனா அனுஷா மொய்டு. இவர் இயக்குனர் பாசில் இயக்கத்தில் வெளியான பூவை பூச்சிடவா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமாக தமிழில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழி திரைப்படங்கள்லையும் கலக்கு கலக்கின்னு கலக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 காலகட்டங்களில் ரசிகர்களுடைய கனவு கண்ணே நடிகை நதியா அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் நடிகை நதியா அவங்க கதாநாயகியை நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எந்த பொருளை எடுத்தாலுமே நதியாவினுடைய பேரை வச்சு தான் விற்பாங்களாம். அந்த அளவுக்கு நடிகை நதியா அவங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நதியா வளையல், நதியா தோடு, நதியா சைக்கிள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நதியாவுடைய பெயர் தானாம். அதுக்கப்புறமா 1988 ஆண்டு நடிகை நதியா அவங்க மராட்டியரான சிரிஸ் கார்போர்ட் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சில காலம் குடும்ப வாழ்க்கையிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு சனம், ஜனா அப்படின்னு ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நடிகை நதியா அவங்க சினிமா உலகிற்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போது அவங்க படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்டு வராங்க. சினிமா உலகிற்கு அறிமுகமானதில் இருந்தே இப்போ வரைக்குமே இளமையுடனும் உற்சாகத்துடனும் நடிச்சிட்டு வராங்க நடிகை நதியா. 2004 ஆண்டு மோகன் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்தில் ஜெயம் ரவி, பிரகாஷ் ராஜ், நதியா, அசின், ஜனகராஜ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்தில் ஜெயம் ரவி, நதியா இவங்களுடைய அம்மா மகன் பாசம் ரசிகர்களை வேற லெவலில் கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி கூட இவங்களுடைய அம்மா மகன் பாசம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கொண்டு போயிருக்குது. இப்போது ஜெயம் ரவியும் நதியா அவர்களும் ஒரு விருது விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நடிகை நதியா கையால் ஜெயம் ரவி விருது வாங்கியிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இதை பார்த்த உடனேயே எல்லோருமே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தாய் உறவை பற்றி பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே நதியாவினுடைய நெஜ மகன் போலவே ஜெயம் ரவியோட நடிப்பு இருந்துச்சு. மேலும் ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேருமே உண்மையான தாய் மகன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்களுடைய புகைப்படத்தை ரசிகர்கள் லைக் பண்ணியும் ஷேர் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க.